ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ அக்னி வெயிலில் வந்து நம்ம அக்னி சரியான வெயிலாக இருக்குது. இந்த வெயில் காலத்துலேருந்து நம்ம வந்து எப்படி நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரை கிளாஸ் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜி ஆகாதை, அதையுமே நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தண்ணியில் கொஞ்சம் போட்டிங்கன்னாக்கா அப்படியே குழம்பெலாம் ஆகிடும், அதை நம்ம பாலில் ஊற்றிக்கலாம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாதாம் பிசின் அந்த சர்பத்தில் என்ன போட முடியுங்களா, அதே மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். அதே போல் தான் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாக்கா தண்ணியில் குழம்பெலாம் ஆகிடும், அதையும் நம்ம வந்து பாலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இப்போ கடல் பாசி. இந்த கடல் பாசி வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கிறதுனால அப்படி ரெட்டாக தெரியுது. இது நம்ம எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுடுதண்ணில் வந்து கொதிக்கிற சுடுதண்ணில் வந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்து போட்டோம்னா அப்படியே ஜெல்லி மாரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை நான் வந்து போட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் நம்ம நிறையா போட்டோம், அது உடம்புக்கு வந்து அவ்வளோவும் குளிர்ச்சிங்க இந்த இது கடல் பாசி. இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, இந்த வெயில் காலத்துலேருந்து நம்ம வந்து உடம்பு வந்து சூடு இல்லாமல் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இது பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அழகாக. நீங்கள் தேவைப்படுதுன்னா எவ்வளோ வேணும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இது ரெடி ஆகிடுச்சு. சப்ஜி எல்லாத்தையுமே நல்லா குளிர்ச்சியான பொருள் தான். அதேமாதிரி இன்னொரு வந்து பால், வெறும் பால் சர்பத்து மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். சப்ஜாவதை வந்து ஆல்ரெடி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருந்த பாலையும் அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பாதாம் பிசின் இருக்குதுங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இது வந்து பால் சர்பத்து மாதிரி, இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து இனிப்பு வேணும்னாக்கா நீங்கள் வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேர்வை அதிகமாக நம்மளுக்கு வெளிப்படுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டு அதிகமாகும். இப்போ இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.